தரிசனை வாங்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில பெண்களுக்கு மகர் கொடுத்துதான் நாங்கள் திருமணம் முடிப்போம் என்று சொன்னால், வரதட்சணை வாங்காம நீ கல்யாணம் பண்ணா உன்னை நாங்கள் ஊர் நீக்கம் செய்வோம் என்று சொல்கின்றார்கள். வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தால்தான் அந்த திருமணத்தை உங்களுக்கு நாங்கள் நடத்தி வைப்போம் என்று சொல்லி, இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி அவர்கள் நம்மிலே இத்தகைய வன்கொடுமைகளை திணிக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஆத்து நிசா சதுக்காத்துகின்றனீர்களா, நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய அந்த மணப்பெண்களுக்கு மனக்கொடையை, மகர் என்ற அந்த மனக்கொடையை மனம் மோந்து வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு மாற்றமாக பெண்ணிடத்தில் இருந்தே லட்சக்கணக்கிலையும் 100 பவுன் 200 பவுன் என்றும் சுரண்டக்கூடிய ஒரு சுரண்டலை செய்வதை இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இப்படிலாம் செய்யாதீர்கள் என்று நாம சொன்னால் நமக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியதை நாம பார்க்கின்றோம். இன்னும் நவீன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில நாம நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று நாம பிரச்சாரம் செய்யும் பொழுது இதுவெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி முஸ்லிம்கள் உள்ள ஒரு பிரிவினரே நம்மை எதிர்த்து களம் காணக்கூடுவதையும், இவ்வாறு இஸ்லாத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சொல்லும் பொழுது இப்படி சொல்லக்கூடிய நம்மை ஊர் நீக்கம் செய்வதையும், நம்முடைய உறவினர்கள் யாரேனும் இறந்து விட்டால் அவர்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய மாட்டேன் என்று சொல்வதையும் நாம பார்க்கின்றோம். அப்ப நாமளும் இஸ்லாத்தில் இருக்கின்றோம் என்றுதான் சொல்கின்றோம். நம்மை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களும் இஸ்லாத்தில் இருப்பதாகத்தான் சொல்கின்றார்கள். ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் இருக்கிறதாகத்தான் ரெண்டு பேரும் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப நம்ம செய்யக்கூடிய பிரச்சாரத்தை அவர்கள் ஏன் எதிர்க்க வேண்டும், எதனால எதிர்க்கின்றார்கள், நாம இஸ்லாத்தில் இல்லாதை செய்தோமா அல்லது அவர்கள் செய்வது இஸ்லாத்திற்கு எதிரானதா, இது குறித்து நாம ஆய்வு செய்து ஒரு தெளிவை பெறுவதற்காகத்தான் இஸ்லாத்தின் பெயரால் என்ற இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்மை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் நமக்கும் மத்தியில ஏதாவது முன்பகை இருக்கின்றதா, எதுவும் கிடையாது. ஏதாவது வாக்கிய தகராறா, அதுவும் கிடையாது. ஏதாவது குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, அதுவும் இல்லை. அப்படியே நம்மளை எதிர்க்கின்றார்கள், அப்படியே நம்மளை அடிக்கின்றார்கள், அப்பயே நம்ம பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு மருகசை நாம அமைத்தோமே, ஆனால் அந்த மருகசில் உள்ளே புகுந்து அடிக்கின்றார்கள், நம்ம இந்த பகுதியில பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று ஏன் சொல்கின்றார்கள், இதைத்தான் நம்ம சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நாமளும் சொல்றோம், அவர்களும் சொல்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்குண்டான அடிப்படையாக கலிமா சொல்ல வேண்டும். அந்த கலிமாவினுடைய பொருள் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை ஒருத்தனை மட்டும்தான் வணங்குவேன். இதை ஒருவர் ஒப்புக்கொள்வாரே ஆனால் அவர்தான் முஸ்லிம். அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை யார் எடுத்தாரோ அவர்தான் இஸ்லாத்துல இருக்கின்றார். நம்மளும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்கிறோம், நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படியே நமக்கு மத்தியில சண்டை, அவர்களுக்கு நமக்கு மத்தியில ஏன் பிரச்சனை, அவர்களுக்கு நமக்கு மத்தியில ஏன் கருத்து வேறுபாடு. முகமது ரசூலுல்லா, முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கின்றார்கள், நம்மளும் சொல்லியிருக்கிறோம், நம்மை எதிர்க்கக்கூடியவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். நம்மளை யார் அடிக்கின்றார்களோ, நம்ம பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று யார் தடுக்கின்றார்களோ, ரெண்டு பேரும் முகமது ரசூலுல்லா தான் சொல்லியிருக்கிறோம், வேற யாரையும் ரசூலுல்லான்னு சொல்லல. அப்ப அவங்க அம்மையே இருக்கின்றார்கள், நம்மளும் முகமது ரசூலுல்லா தான் சொல்றோம், அவர்களும் முகமது ரசூலுல்லா தான் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப ரெண்டு பேரும் ஏன் கருத்து வேறுபாடு, ஏன் நம்மளை அடிக்க வேண்டும், இதைத்தான் சிந்திக்க வேண்டும். எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த எதிர்ப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாமளும் இஸ்லாத்துல இருக்கிறோம்னு சொல்றோம், நாமளும் கலிமா சொல்றோம், நாமளும் இந்த அடிப்படை ஏற்பதாக சொல்லி இருக்கின்றோம். நம்ம சொல்றதையத்தான் அவர்களும் சொல்கின்றார்கள், ஆனால் நமக்கு அவர்களுக்கு மத்தியில் பஞ்சாயத்து அப்படின்னா, அப்ப இதுல எங்க கருத்து வேறுபாடு வருகின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் பெயரால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித்தராத விஷயங்களை மார்க்கம் என்ற பெயர்ல சொல்றதுனாலதான் பிரச்சனை உருவாகும்.
பஞ்சாயத்து எங்கே வருகின்றது, பிரச்சனை எங்கே உருவெடுக்கின்றது என்று நீங்கள் ஆய்வு செய்வீர்களே ஆனால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். இதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டது, நாமளும் ஏற்றுக்கொண்டது, அவர்களும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் பிரச்சனை எங்க உருவெடுக்கின்றது, அல்லாஹ்வை விடுத்து விட்டு மற்ற மனிதர்களையும் கடவுளாக வணங்கும் போதுதான் பிரச்சனை வருது. மற்ற மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கும் போதுதான் பிரச்சனை வருகின்றது. எப்படி எல்லாம் பிரச்சனை வருகின்றது என்பதை ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகின்றேன். அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிதான் இஸ்லாத்துக்குள்ள வந்தோம். ஆனால் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடிய செயல்பாடு என்ன? அல்லாஹ்வுக்கு மட்டுமே அனைத்து ஆற்றலும் இருக்கின்றது. அலா குல்லி ஷையின் கதீர், அனைத்து பொருள்களின் மீதும் அவன்தான் ஆற்றல் பெற்றவன். வலம் யகுல்லஹு குஃவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை. லைஸ கமிஸ்ரீ ஷைஒன், அவனை போல எதுவும் இல்லை, அவனுக்கு ஈடு யாரும் இல்லை. ஃபாலுல் லிமா யுரீத், அவன்தான் தான் நினைத்ததை செய்து முடிப்பவன். இந்த ஆற்றலும் வல்லமையும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் இருக்கு என்று நம்ப வேண்டும். அதுதான் இஸ்லாம், அவன் தான் முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவினுடைய பொருள் அதுதான். இதை வந்து முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டால் பஞ்சாயத்து வருமா? வராது. ஆனா எங்க பிரச்சனை வருது, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு எதிராக பேசும்பொழுதுதான் பிரச்சனை வருகின்றது. எப்படி பிரச்சனை வருது, பிரச்சனை எங்க உருவாகுதுன்னு பாருங்க. இப்ப ஒரு கிளிப்பிங் போடுறேன், அதுல மார்க்க அறிஞர் என்று சொல்லக்கூடியவர் எப்படி வாதங்களை எடுத்து வைக்கிறார் என்பதை மட்டும் பாருங்க. நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை, இறை நேசர்களுடைய காது கேள்வி இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்துக வந்துருது. அதே போல இறை நேசருடைய கை இறைவனுடைய அந்தஸ்து வருது. அதனாலதான் நம்மளால பார்க்க முடியாததையெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது, நம்மளால கேட்க முடியாததையெல்லாம் அவங்களால கேட்க முடியுது, நம்மளால செய்ய முடியாததையெல்லாம் அவங்களால செய்ய முடியாத காரணம் என்ன? அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இறைவனுடைய தரப்பிலிருந்து நடக்குது. அந்த பவர் வந்துருச்சு, அதனாலதான் அது முடியுது. அதாவது அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு ஈடு இணை கிடையாது, அவனை போல எதுவும் இல்லை, அவன் தான் அனைத்து பொருள்கள் மீதும் சக்தி பெற்றவன் என்பதை நம்பக்கூடியவன் தான் முஸ்லீம். ஆனால் அவுலியாக்கள் என்று சில பேரை இவர்கள் தர்கா கட்டி வணக்க வழிபாடுகளை ஈடுபடுகின்றார்கள். அந்த தர்காக்கள்ல போய் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அந்த தர்காக்கள்ல போய் நேர்ச்சி செய்கின்றார்கள், அந்த தர்காக்கள்ல போய் தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுகின்றார்கள். அப்படி மன்றாடக்கூடிய நிலையில என்ன நிலைமை உருவாகுது அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டியதை எல்லாம் அவுலியா என்று அவர்கள் நம்பியவரிடத்துல கேட்கின்றார்கள். தனக்கு ஒரு குழந்தை இல்லை, குழந்தை வரத்தை வேண்டி அல்லாஹ்விடத்துல தானே கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்ட்ட தானே கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன். அப்படிப்பட்ட ஹலீலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடத்துலதான் பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, அவுலியாக்கள் என்று தாங்கள் நம்பக்கூடிய ஒரு இடத்துல போய் பிரார்த்திக்க கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். எப்படிங்க, இறந்து போனவருக்கு எப்படிங்க காது கேட்காதே? இறந்து போனவர் ஒருத்தவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம பேசுவோமா? தூங்கிட்டு இருக்க கூடியவர்கிட்ட நம்ம போய் பேச மாட்டோம். ஏன், தூங்குறவர்கிட்ட போய் டீ குடிக்கிறீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சுத்தி இருக்கக்கூடியவர்கள் பாப்பா என்னடா தூங்குற ஆள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான், அவரம் இல்லாத ஆட்களா இருக்கின்றான் பாருங்களா இல்லையா? இப்ப தூங்கக்கூடியவருக்கே அவருக்கு ஒண்ணும் கேட்காதுன்னா, இறந்து மக்கி மண்ணா போய் கபருக்குள்ள போய் அடக்கம் செய்யப்பட்டவருக்கு நம்முடைய பிரார்த்தனை செவியிருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஒரு ஆள் மட்டுமல்ல, இப்படி ஒரு கந்தூரி விழான்னு ஒரு 10,000 பேர் கூடுறாங்க, 10,000 பேரும் மனதுக்குள்ள நினைக்கிறாங்க, தாங்கள் மனதுக்குள்ள சில பிரார்த்தனைகளை நினைக்கின்றார்கள். எனக்கு தொழில் அபிவிருத்தி வேண்டும், எனக்கு வந்து புள்ள வேணும், என்னுடைய நோய் நோக்காடு தீர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி 10,000 பேர் கூடுற இடத்துல 10,000 பேரும் மனசுக்குள்ள நினைக்குவாங்க. அப்படி 10,000 பேரும் மனதுக்குள் நினைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை அவுளியா என்று இவர்கள் நினைத்திருக்கின்றார்களே, நம்பி இருக்கின்றார்களே, அந்த இறந்து போனவர் விளங்குவார் என்று ஒருவர் நம்புவாரே. ஆனால் இது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுக்கு எதிரானதா இல்லையா? வலம் யகுல்லஹு குஃவன் அஹத், அவனை போல அவனுக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை, லைஸ கமிஸ்ரீ ஷைஒன், அவனை போல எதுவும் இல்லை என்ற அந்த அடிப்படைக்கு எதிராக இருக்கா இல்லையா?
உள்ளத்துல நாம நினைக்கக்கூடியதை அறியக்கூடிய ஆற்றல் யாருக்குங்க இருக்கு? அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. படைச்ச இறைவனை தவிர வேற எவனாலையும் நான் உள்ளத்துல நினைக்கிறது அறிய முடியுமா? அறிய முடியாது. அந்த ஆற்றலை அல்லாஹ் எவனுக்கு வழங்கல. மனிதனுடைய உள்ளம் அவனிடத்தில் என்ன பேசுகின்றது என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நான் என்னுடைய மனசோடு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்பதை அல்லாஹ் ஒருவனை அறிந்தவன் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையும் அவனுடைய அந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் பறைசாற்றுகின்றான். ஆனால் இங்கே என்ன நிலைமை நடக்குது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் என்ன செய்கின்றார்? இறந்து விட்டவரிடத்துல போய் பிரார்த்தனை செய்யக்கூடிய கொடுமையை பார்க்கின்றோம். அப்ப இறந்து மக்கி மண்ணா போய் மண்ணோடு மண்ணா போனவர் தர்கால அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் நம்முடைய தேவைகளை நம்முடைய பிரார்த்தனையை அவர் செவியேற்பார், அவர் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவார் என்று ஒருவர் நம்பினால் இப்ப விளங்குதா பிரச்சனை எங்க வருதுன்னு? இஸ்லாம் என்ற பெயர்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விதத்துல ஒருவருடைய செயல்பாடு அமையும் பொழுதுதான் அப்ப நமக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வருது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக இருக்கின்றதா இல்லையா? இஸ்லாத்தினுடைய அந்த ஏக இறை கொள்கையை தகர்க்கக்கூடிய ஒரு வேலை எப்படி இஸ்லாமாக இருக்க முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இவர்கள் இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கின்றது? இறை நேசர்கள் என்று பல பேரை இவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தில் உள்ள நல்லவர்கள் என்று அவர்கள் காட்டப்படுகின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கின்றது. அப்ப எப்படி அது இஸ்லாமாக இருக்கும்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இப்ப உங்களுக்கு சில அவர்கள் நல்லடியார்கள் என்று நம்பக்கூடியவர்களுடைய புகைப்படத்தை ஒரு ரெண்டு புகைப்படம் காட்டுறேன். இது உண்மையிலேயே இவர் நல்லடியாரா? இறைவனுக்கு கஞ்சி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இஸ்லாத்தினுடைய எல்கேஜி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட இது குறித்து தெளிவடைந்து விடுவார், தெளிவாக சொல்லி விடுவார். இப்ப நீங்க போட்டோல பார்க்கக்கூடிய நபர் அவர் யார் அப்படின்னா, அவர் தான் வந்து பிடி மஸ்தான் அவுலியா அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒரு தர்காவை வைத்திருக்கின்றார்கள். இவர் தான் அந்த பிடி மஸ்தான் அவுலியா. பிடி மஸ்தான் வலியுள்ளா என்று சொல்லக்கூடியவர் இவரை பார்த்தா இறைநேசரா தெரிகிறாரா? அவர் வந்து மீசையை வெட்டி எத்தனை வருஷம் ஆயிருக்கும் கொஞ்சம் பாருங்க. எவன் ஒருவன் வறுமையினால நம்புறானோ அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களா இல்லையா? தாடி அழகு கொடுத்து மீசையை கத்தரித்துக் கொள்ளு, நகத்தை விட்டு தூய்மையை பேணு. தூய்மை என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதி. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களா இல்லையா? இவர் இறைவனுடைய அடியாரா இருக்க முடியுமா? பார்த்தாலே தெரியுது இவர் எப்படி இறைவனுடைய அடியார். இவரிடத்துலதான் போய் பிரார்த்தனை செய்கின்றார்கள். மார்க்கம் என்ற பெயரில் இஸ்லாத்தினுடைய பெயரால் என்ன நடக்குது அப்படின்னா, யார தன்னை தாங்கள் வந்து யாரை இறை நேசர் என்று நம்புகின்றார்கள், பீடி மஸ்தான் வலியுள்ளா என்று சொல்லி இவரை நம்பக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அவருடைய மீசையை கத்தரிச்ச நிலையில கொஞ்சம் இருக்காரு. அப்படி இருந்தாலும் பார்த்தாலே தெரிகின்றது இவருடைய நிலைமை என்ன அப்படின்றது. அதோடு மட்டும் இல்லாம நீங்க போட்டோல பாக்குறது என்ன, ரெண்டு பீடி கட்டு ஒரு தீப்பட்டி, இதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. அவருடைய அந்த உண்டியல்ல என்ன செய்ய வேண்டும், ரெண்டு பீடி கட்டும் ஒரு தீப்பட்டியும் போட வேண்டும். ஏன்? அவருக்கு வந்து அதுதான் பிடித்தமானதாக இருக்கும். அதனாலதான் அவர் பீடி மஸ்தான் அவளுடைய வழியுள்ளா என்று அழைக்கப்படுகின்றார். அப்ப பீடி என்பது இஸ்லாத்துல இருக்கின்றதா? இதை சிந்தித்தாலே இது இஸ்லாத்திற்கு எதிரானது. இஸ்லாத்தின் பெயரால் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பது விளங்கி இருக்குமா இல்லையா? ஆனா என்ன செய்கின்றார்கள், இப்படிப்பட்டவர்களை தான் இறைநேசர்கள் என்று சொல்லி மக்கள் நம்பிக்கை கொண்டு இவர்களிடத்துல போய் தான் பிரார்த்தனை செய்யக்கூடிய உண்மையை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இது இஸ்லாமா? அப்ப எவ்வளவு பெரிய நல்லடியார்கள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழிமுறையையும் அவர்களுடைய பிரச்சாரத்தையும் நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்கு முந்தைய நல்லடியார்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹலீலுல்லா, அது போக எவ்வளவோ நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சிலாயித்து சொல்லி காட்டுகின்றான். அவங்க வாழ்ற காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல துவா செஞ்சாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபருக்கு போனாங்களா? தர்கா கட்டினார்களா? கிடையாது. ஏன்?
யூத நசாராக்களை அல்லாஹ் நாசமாக்குவானாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் ஏன் சபிக்கிறேன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, அந்த யூதர்களும் நசாராக்களும் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய நபிமார்களுடைய அந்த அடக்கத்தலங்களை வணக்கத்தலமாக மாற்றிவிட்டார்கள், அதனால அவங்க நாசமா போக வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்றால் அது விளங்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தர்கா கட்டக்கூடாது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தர்கா கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தர்கா இல்ல. அப்படி யாரெல்லாம் அவருடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலமா மாற்றினாலும் அவன் நாசமா போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சபித்து விட்டு, இறைவா என்னுடைய அந்த அடக்கத்தலத்தை நீ விழா கொண்டாடும் இடமாக மாற்றிவிடாதே என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு விளங்குதா? இஸ்லாத்தினுடைய அடிப்படை விளங்குதா? நல்லடியாராக மதிக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள பார்த்து அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய திருமறையில் அல் மாயிதா என்ற அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான், ஈசாவே நீ தான் உன்னையும் உன்னுடைய தாயாரை வணங்க சொன்னியா என்று அல்லாஹ் விசாரிப்பான். அப்ப ஈசா நபி சொல்லிவிடுவார்கள், இறைவா நீ மிக பரிசுத்தமானவன், என்னுடைய உள்ளத்துல என்ன உள்ளதுன்றது நீ அறிவ, ஓ உள்ளத்துல உள்ளது என்னன்றதை நான் அறிய மாட்டேன், உன்னை மட்டுமே வணங்க வேண்டும், உனக்கு யாரையும் வினையாக்க கூடாது என்றுதான் நான் அவரிடத்துல பிரச்சாரம் செய்தேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு பதிலளிப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே. ஆனப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இந்த நிலம், இந்த பிடி மஸ்தான் அவுலியா மறுமையில வந்து நம்மளை காப்பாத்த போறாரா? இந்த பீகாட் அவுலியா மறுமையில வந்து நமக்கு நிக்க போறீங்கன்னாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாம இந்த வேலூர் பகுதியில் ஒரு அவுலியா இருக்காராம், அவரு பேர் வந்து பீடா அவுலியா. இந்த நீங்க போட்டோல பாக்குறீங்க, பீடா அவுலியா என்று சொல்லி வேலூர் மாவட்டத்தில் ஃபேமஸ் ஆன ஒரு அவுலியாவை சொல்லி காட்டுகின்றார்கள். இவர் எப்படி அவுலியா அப்படின்னா, அந்த கையில பீடாவோட இருக்கின்றார், பார்த்தாலே தெரிகின்றது இவருடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அவர் வந்து வாயில மெண்டு தரக்கூடிய பீடாவை அவரை சவச்சு கொடுக்கறத நம்ம வாயில வாங்கி மெண்டு முழுங்கினோமையானால் நமக்கு பரக்கத்து இறங்குவோம் என்று நம்புகின்றார்கள் என்றால் இது இஸ்லாமா? ஈமான் என்பது, தூய்மை என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களே, அப்ப இவர்கள் எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை ஒருவர் மொழிகின்றார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுக்கு இணையான யாரையும் ஆக்க மாட்டேன், அவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வைக்க மாட்டேன் என்று நம்புவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படை தகர்த்தெறியப்படுகின்றது, அதனாலதான் பிரச்சனை. இஸ்லாத்தை தான் நம்மளும் சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நம்மளும் சொல்லி இருக்கிறோம், நம்ம எதிர்க்கக்கூடியவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் எங்கே பிரச்சனை, கருத்து வேறுபாடு எங்க உருவாகுதுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறுமனே வாயில சொல்கின்றார்கள், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்றால் அல்லாஹ்வை விடுத்து விட்டு அவருடைய அடிமைகளை, அவர்களுடைய அந்த படைப்பினங்களை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்களே, ஆனால் இதுதான் அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்க கூடிய மாபாதக செயல். இன்னல்லாஹ லா யஃஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயஃஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் தனக்கு இணையற்பிப்பதை ஒரு காலத்திலே மன்னிக்க மாட்டான், தான் நாடியவருக்கு அதுக்கு கீழ்நிலையில் இருப்பதை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். வமன் யுஷ்ரிக்கு பில்லாஹ் ஃபகத் லல்லாஹும் பமிதா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர் மிகப்பெரிய வழிகேட்டில் விழுந்து விட்டார் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே. அப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வேற ஒரு ஆளை, வேற ஒரு பொருளை வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது என்றால் இதுதானங்க ஷிர்க், இதுதானே இணை கற்பித்தல். இதைத்தான கொடிமரத்தை கொண்டு போய் நட்டு வச்சு அந்த கொடிமரத்துல பிரார்த்தனை செய்கின்றார்களே, அந்த கொடிமரத்துக்கு என்ன பவர் இருக்கின்றது சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? ஜெண்டா என்று சொல்லி அந்த கொடிமரத்திடத்துல போய் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்றால் இது எப்படி இஸ்லாமாவும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தா, எந்த அளவிற்கு இவர்களுடைய நிலைமை போயிருச்சு அப்படின்னா, குழந்தை உங்களுக்கு இல்லையா, புள்ள பிக்க வேண்டுமா, அதுக்கு ஒரு வழிமுறையை ஒரு அஜித் சொல்லி காட்டுறாரு. அந்த வழிமுறையை இங்க பாரு, இவங்க அஸ்ஸயீது முஹம்மது இப்னு அஸ்ஸயீது அப்துல் வஹாப் அபு ஹம்ரா அர் ரிஃபாயி அல் ஹுசைனி, ஹுசைன் அல்லாஹ் தன்னுடைய வழியில வந்த
ரிபாயா தரிகத்தை சேர்ந்த அபு ஹும்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, அஹ்லுல் பைத்தில் உள்ளவங்க. இவங்க இந்தியாவில இருந்து பக்தாதுக்கு நடந்து வந்தாங்க. நடந்து வந்து எல்லாரும் தியாரம் செஞ்சு போட்டு இங்க யுத்தம் நடக்கிற நேரத்துல கூட அவ்வளவு பேருக்கும் யுத்தத்துல காயம் அடைஞ்சவங்களுக்கு மருந்து செஞ்சு கொண்டு உதவி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க இந்த இடத்துல வஃபாத்தானதுக்கு பிறகு அந்த பரக்கத்துக்காக வேண்டி இவங்க வஃபாத்தாவின இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஏழு ஊத்துகள் உண்டாகி தண்ணி வர தொடங்கிட்டு, அன்றைக்கு வர தொடங்கின தண்ணி இன்றைக்கும் இந்த ஜியாரம் தண்ணிக்குள்ள தான் நிக்குது. அப்படியே ரோசான் அப்படியே கீழே இறங்கி போயிட்டு பாருங்க, உள்ளது ஜியாரம் நிக்கு அப்படியே காட்டு, அப்படியே அதே இதுல போகும். அவர் அடக்கம் பண்ண இடத்துல வந்து ஏழு ஊத்து வந்து விட்டதாம். அந்த ஊத்து என்று சொல்லி காட்டுகின்ற சாக்கடை தண்ணின்றது தெளிவா தெரியுது. என்ன சொல்றாரு பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். இது சரி, இந்த அற்புதத்தை என்ன செய்யணும் அதை விளக்குறாரு. இந்த தண்ணிய பத்தி, தண்ணீர் வரகத்தை பத்தி சொல்றாங்க. தார் சரி புள்ளப்பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த தண்ணி எடுத்துக்கொண்டு போயிட்டு குளிக்கிறதுக்கு என்று சொல்லி இந்த தண்ணியும் கலந்து குளிச்சா எத்தனை நாளைக்கு, 40 நாளைக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சம்சம் தண்ணி மாறி கொஞ்சம் கொஞ்சமா சாட சாட படுத்தி 40 நாளைக்கு இந்த தண்ணியோட சேர்ந்து குளிச்சா அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு உள்ள பாக்கியம் கிடைக்கும். இந்த ஏரியாவில் உள்ள அவ்வளவு பேரும் இது முஜர்ரப், அதாவது பரீட்சிக்கப்பட்டது, ஆராய்ச்சி செய்யப்பட்டு எத்தனையோ நூத்துக்கணக்கான ஆக்களுக்கு புள்ள பாக்கியம் கிடைச்சிருக்கிறது என்று சொல்றாங்க. இது ஒரு மருந்துக்காக பாவிக்க ஏழும் என்றும் இந்த ஏரியாவில் உள்ள அவ்வளவு பேரும் பாப்புலரான ஒரு சொல் ஒன்று இருக்குது. இந்த தண்ணியை கொண்டு போயிட்டு புள்ள பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தண்ணியை கலந்து 40 நாளைக்கு அவங்க குளிச்சா புள்ள பாக்கியம் கிடைக்கும். இந்த வலியுள்ள பரக்கத்தை கொண்டு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நாற்றம் பிடித்த அந்த தண்ணிய அதை நம்ம வந்து அள்ளி கொண்டு போய் அதுல வந்து நம்ம குளிக்கக்கூடிய அந்த தண்ணியில கலந்து குளிச்சோம்னா 40 நாள்ல புள்ள பெற்றுருவாரு. இது இஸ்லாமா? எங்க கொண்டு போய் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஆண் குழந்தை இறந்து விட்டது, அதுக்கப்புறம் அவங்களால ஆண் குழந்தை பெற முடிஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சந்ததி அற்றவர்கள் என்று திட்டிக்கிட்டு இருந்தான். அவர்களை அப்படி விமர்சனம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு நாளோ பிள்ளை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹலீலாக இருந்த நிலையில அல்லாஹ் தன்னை நண்பனாக தேர்வு செய்து கொண்டான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்டு அல்லாஹ் சிலாயத்தை சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புள்ள கிடையாது, வயதான காலத்துலதான் அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வழங்கினான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே அப்படி பவர் இருந்துச்சுன்னு வைங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க குளிச்ச தண்ணி அள்ளி அவங்களே மேல தண்ணி அள்ளி ஊத்தி விட்டுருப்பாங்களா இல்லையா, அல்லது அவர்களுடைய தண்ணி அள்ளி குடுத்திருப்பார்களா இல்லையா? எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாதவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க குளிச்ச தண்ணி அள்ளி 50 பேர் ஊத்தி குடியப்பா என்று சொல்லி இருப்பார்களா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை அள்ளி ஒருவர் குடித்து குளித்தால் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள் என்றால் அப்ப இது இஸ்லாமா? இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுக்கு இணையிருப்பிக்க கூடிய நிலை எந்த அளவிற்கு இவர்கள் முட்டிவிட்டது என்றால் இஸ்லாத்தினுடைய பெயரை சொல்லி இஸ்லாத்திலிருந்து எப்படி வெளியேறுகின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது வந்து தர்கால போய் மொட்டை அடிக்கக்கூடிய வளமை இருக்கின்றது, அதை ஒருவர் நியாயப்படுத்தி பேசுகின்றார். அதை பாருங்க. எனக்கு உள்ள டவுட் என்னன்னா, நம்ம தர்கா ஷரீஃப்க்கு வந்து பெரும்பாலானவங்க முடி வெட்டுறதா நேர்ந்துக்கிறாங்க. இப்ப அந்நியர்கள் போலி தொழில்வாதிகள் என்ன கேக்குறாங்கன்னா, தர்காவுக்கும் இது மாதிரி நேர்ந்துக்கிறீங்க, பழனி முருகனுக்கும் அது மாதிரி நேர்ந்துக்கிறாங்க, அப்ப ரெண்டும் ரெண்டு கூட்டாகுது
ரெண்டு கூட்டாகிறவங்க இஸ்லாத்துல இல்லாதவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு என்ன விளக்கங்கிறத சொல்லுங்க. அந்த கேள்வியோட வஹாபி இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்டிருக்கணும். எதுலேயுமே அறவுறதான வஹாபிகள் என்ன பாதி கண்ணர் தான்றது என்ன கேட்டிருக்கணும். தர்காவில் போய் மொட்டை அடிக்கிறீங்க, பழனியும் தானே அவங்க போய் அடிக்கிறாங்க, அது நிப்பாட்டக்கூடாது. இன்னொன்னு கேட்கணும், இந்த மத்தவங்க இந்த ஹாஜிகள் எல்லாம் அங்க மக்காவுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டிருக்கணும். அங்கேதான் நடக்குது, அது ஏன் இங்கே நிப்பாட்டுறாங்க? இவங்க எப்பவுமே இப்படித்தான் ஒவ்வொன்றும் இதே வேலை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏங்க மொட்டை அடிக்கிறது ஹலாலான ஒரு செயல், அது எந்த இடத்துலயும் செய்யலாம். அல்லாஹ் சொல்லிருக்கானா இந்த இடத்த தஞ்சாவூர்ல இந்த கடையில தான் நீ மொட்டை அடிக்கணும், இன்னொரு கடையில மொட்டை அடிக்கணும் அல்லாஹ் சொல்றானா? ஆனா முடிவெட்டுறது எந்த சொல்லும் கிடைக்கும் போகலாம், எந்த இடத்துக்கும் போகலாம், அவங்களோட விருப்பம் அது. நீ விரும்பினா நீ போயிடு, இல்ல நீ இல்ல, நான் எங்க ஊர்ல தான் மொட்டை போடுவேன், போடு உன்ன யாரும் பிடிக்கிறாங்களே, அவங்க விருப்பம் இல்லப்பா. என்ன சொல்றாங்கன்னு அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்க கூடிய விஷயங்களை எப்படி நியாயப்படுத்துகின்றார் என்பதை பாருங்கள். மார்க்கம் என்ற பெயர்ல இஸ்லாத்தினுடைய பெயரால் எப்படி மக்கள் வெளியீட்டின் பக்கம் தள்ளுகின்றார் என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது வந்து தர்கால போய் முட்டை அடிக்கிறத பற்றி அது இணையற்பித்தல் என்று நாம சொல்றோம். இதுக்கு கேள்வி என்ன வருது, இந்த மாதிரி தர்காக்கு முட்டை அடிக்கிறது வந்து பழனி ஆண்டவருக்கு அடிக்கிற மாதிரி போய் நாவூர் ஆண்டவருக்கு அடிக்கிறீங்களேன்னு இந்த வஹாபிகள் கேட்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில் ஹஜ்ரத் என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, தர்கால போய் முட்டை அடிக்கிறது சிறுக்குனா அப்ப கவுபத்துள்ளாலையும் போய் முட்டை அடிக்கிறாங்களே அதையும் சிறுக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. இதுதான் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலப்பது. அல்லாஹ் சொல்லி காட்டுறானே அறிஞ்சுகிட்டே உண்மையை போய் பொய்யோட கலக்காத என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றானே. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஒருத்தவர் தர்காவில போய் நாவூர் ஆண்டவருக்கு முட்டை அடிப்பதும் காபத்துள்ளால உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடித்து விட்டு உம்ராவுடைய கிரியைகளை முடித்து விட்டு ஒருவர் முட்டை அடிப்பதும் ஒன்றா? அல்லாஹ் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒருவன் வந்து தர்காவில போய் ஏன் முட்டை அடிக்கிறான், தர்காவில முட்டை அடிப்பது நேச்சர், தன்னுடைய முடிய நாவூர் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், ஏர்வாடி ஆண்டவருக்கு நான் இந்த முடிய வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடி காணிக்க, அதுதானே பழனியில போய் காணிக்க கொடுக்குற மாதிரி நாகூர்ல போய் காணிக்க கொடுக்க போறார், அதே மாதிரி ஏர்வாடியில போய் காணிக்க கொடுக்க போறார். அதுதான் கஃபத்துல்லால போய் உம்ரா செய்து விட்டு ஹஜ்ஜிக்கிரியை நிறைவேற்றி விட்டு நாம முடிவு கொடுக்கிறோமே, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காணிக்கையா? கிடையாது. உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொட்டையடிக்க சொன்னாங்களே ஒழிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காணிக்கையா இது? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்ப எது இங்க வேணா இங்க அடிக்கிற மாதிரி அங்கேயும் போய் அடிக்கிற மாதிரி இங்கே அடிக்கலாம் என்று ஒருவர் சொல்லி அதை நியாயப்படுத்துகின்றார்கள் என்றால் இப்படித்தான் இஸ்லாத்தின் பெயரால் உங்களை நாசப்படுத்துறாங்க, உங்களை வழியேட்டின் பக்கம் தள்ளுகின்றார்கள். அதுல பாருங்க, அதை நியாயப்படுத்துறதுக்கு எங்க தஞ்சாவூர்ல முட்டை அடிக்கலாமா அடிக்கலாம், ஆற்காடுல முட்டை அடிக்கலாமா அடிக்கலாம், ராணிப்பேட்டையில முட்டை அடிக்கலாமா அடிக்கலாம், தர்காவிலும் அடிக்கலாம், இதுதான் ஆதாரமா? எவ்வளவு பெரிய அநியாயம். எங்க கத்திரிக்காயை வெட்டலாமா வெட்டலாம், சாத்துக்குடி வெட்டலாமா வெட்டலாம், ஆப்பிளை வெட்டலாமா வெட்டலாம், ஜமாலியை வெட்டலாமா வெட்டலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன இதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அவன் எங்க போய் மொட்டை அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான், அவனுடைய நோக்கம் என்ன? தேங்காய் உடைப்போம், தேங்காய் உடைக்கிறது வந்து சட்னியை அடைக்கிறதுக்கு தேங்காய் உடைப்போம், இணைகற்பிக்கிறதுக்கு போய் ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருன்னா அது சிறுக்கு, சட்னி அடைக்கிறதுக்கு தேங்காய் உடைச்சா அது ஹலாலு, பிரச்சனை இல்லை. எங்க வீட்டுல தேங்காய் உடைக்கலாமா? உடைக்கலாம். மிக்சியில அரைக்கிறதுக்கு தேங்காய் உடைக்கலாமா? உடைக்கலாம். குழம்பு வைக்க தேங்காய் உடைக்கலாமா? உடைக்கலாம். கோவிலும் உடைக்கலாம். அப்படின்னா என்ன ஆகும்? அப்படித்தான் இவர்களுடைய வியாக்கியானம் இருக்கின்றது. அப்ப இஸ்லாத்தினுடைய பெயரை பயன்படுத்தி எப்படி மக்களை வெளியேற்றின் பக்கம் தள்ளுகின்றார்கள் என்பதற்கு இதை விட வேற பெரிய என்ன ஆதாரம் வேண்டி கிடக்கு? அதோடு பாருங்க, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் ரெண்டாவது தான், பின்னாடி தள்ளிவிடுவாரு. அவுலியாக்கள் என்று அவர்கள் யாரை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தர்காவிற்கும் அந்த கந்தூரி வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பின்னாடி என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. ஒருத்தர் பேசுறார் பாரு, வாழ்நாளில் எந்த இமாமத்துமே செய்திருக்க மாட்டார்கள். ஏதாவது வழிமாறுகளை இறைநேசர்களுடைய திருத்தலங்களுக்கு ஏதாவது காரணத்திலாவது சென்றிருப்பார்கள். அப்படி சென்றிருந்தால் கூட அதுவே அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் வசீலாவாக அமைந்து
என்ன சொல்றாரு விளங்குதா? ஒருத்தர் வந்து எந்த இபாதத்துமே செஞ்சிருக்க மாட்டாரு, எந்த நல்லவமே செஞ்சிருக்க மாட்டாரு. அவர் ஒரே ஒரு வேலை செஞ்சிருப்பார், என்ன, ஒரு தர்கா பக்கம் போயிருப்பாரு. எதுக்கு போயிருப்பாரு? அது தர்கால போய் அவுளியாக்களை தரிசிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக வேற ஏதாவது ஒரு ஆஜத்தை நிறைவேற்ற கூட போயிருப்பாரு. அங்க போனா வேற மாதிரியான வேலைகளை பார்க்கலாம் அப்படி கூட நினைச்சு போயிருப்பாரு. அப்படி யாராவது ஒருவர் போனாலும் கூட நீ தர்கா பக்கம் போயிருந்தீனா உன்னுடைய மறுமை வெற்றிக்கு அதுவே வசீலாவாக அமைந்துவிடும். எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுதா? இஸ்லாத்தினுடைய பெயரால இவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எங்கே கொண்டு போய் தள்ளி கொண்டிருக்கின்றார் என்பது விளங்குதா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒருவர் முடிவெடுத்துக் கொண்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டு வெளியேறினால் அவர் நரகப்படுகுள்ள போய் தள்ளுவதற்கு யார் காரணம்? சிந்திச்சு பாருங்க. அடுத்து இன்னொருத்தவர் பேசுறாரு, வலிமார்களுக்கு எது ஊர்? வானத்திற்கு கீழால் பூமிக்கு மேலால் அவர்களுக்கு எந்த திரையும் கிடையாது. நாம் தான் பூகோள அமைப்பின் பிரகாரம் ஊரினுடைய எல்லை வகுத்திருக்கிறோம். காயல்பட்டணம், ஆறுமுகநேரி, தூத்துக்குடி என்று வைத்திருப்போம். மாவட்டங்களை வைத்திருப்போம், மாநிலங்களை பிரித்திருப்போம், இந்தியா இலங்கை என்று நாடுகளை பிரிப்போம். ஆனால் வானத்திற்கு கீழால் பூமி முழுவதும் மொத்தமும் வலிமார்களுக்கு சொந்தம். அதாவது வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அவற்றுக்கு இடைப்பட்டவை அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அஜரத் என்ன சொல்றாரு? வானத்துக்கு கீழா பூமிக்கு மேல அங்குட்டுமே வலிமார்களுக்கு சொந்தம் அப்படின்றாரு. அதுலேயே இஸ்லாத்தினுடைய அடிப்படை தகர்ந்து விட்டது. அதுக்கு அடுத்து சொல்றாரு பாரு, எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் தசர்ருபாத் தங்களுடைய அந்த பயணத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும், எங்கு வேண்டுமானாலும் இருக்க முடியும், எங்கு வேண்டுமானாலும் ஆஜராக முடியும். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அல்லாத ஒரு திறந்த பூமியை அல்லாஹ் வலிமார்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அப்பா நம்முடைய அப்பா சையீத் உமர் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமது ஊரிலே முகதும் பள்ளியிலே தான் அசர் தொழுகை இமாமத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்நேரம் கண்ணனூரிலே இருக்கிற ஷேக் புகாரி தங்கள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள், தன்னுடைய முரீதை அழைக்கிறார்கள். தொழுகையில் இருக்கிற போது, அசர் தொழுகையில் இருந்தபோது அப்படியே அங்கிருந்து கண்ணனூரிலே தன் ஷேக் முன்னாலே ஆஜராகிவிட்டார். எப்படின் பாத்துக்கிறீர்கள்? அதாவது வந்து வழிமாறா இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு தான் வந்து ஆற்காடு, ராணிப்பேட்டை, பேரணாம்பட்டு, வாணியம்பாடி, வாஜாபன், நமக்கு தான். அவங்களுக்கு அம்புட்டும் ஒண்ணுதான், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஆஜராவார்கள். ஏன்? அனைத்தும் அவர்களுக்குரியது, அனைத்து அல்லாஹ்வுக்குரியதுன்றான். அனைத்தும் அவர்களுக்குரியது, அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிச்சாச்சு. இணை வைத்து விட்டு சொல்றாங்க, எங்க வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அவர் ஆஜராவாரு. ஒரு முறை அசர் தொழுதுகிட்டு இருந்தாராம், அப்ப அவருடைய முனிது கூப்பிட்டாராம், டேய் வாடா அப்படின்னு. உடனடியாக அந்த முனிது இருக்க இடத்துல இவர் போய் ஆஜரானாரு. அப்ப தொழுகை விட்டார். மேட்ரு ஓவரா? தொழுகை போச்சா? அப்ப அல்லாவிடத்துல தன்னுடைய வணக்க வழிபாட்டை ஒருவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு முரீது கூப்பிடுறாரு, தொழுகையை தூக்கி வீசிவிட்டு ஒருவர் ஓடுகின்றார் என்றால் இவர் அவுலியாவா? சிந்திச்சு பாருங்க. இது எப்படி இஸ்லாமாவும், இது எப்படி இஸ்லாத்தினுடைய பெயரால் நீங்க உள்ள சொல்லி தருகின்றீர்கள், இஸ்லாத்தினுடைய மகிமை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறதிலேயே பெரிய இறைவனுடைய நேசர். அவங்க தான் அல்லாஹ்வை அஞ்சுவதில் முன்னோடியாக தேர்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஆஜராக முடியலையே. உதைபியா உடன்படிக்கையின் போது உம்ரா செய்த போனவர்களை உதைபியா என்ற இடத்திலேயே தடுத்து விட்டார்களே, அவர்களால் போக முடிஞ்சா? முடியல. தன்னுடைய தோழர்களோடு திரும்பி தான் வந்தாங்க, உள்ள நுழைய முடியல. மக்காக்குள்ள உள்ள நுழைய விடல அந்த மக்கத்து காவியர்கள். அதனால அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்களா? இல்ல, நான் இப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு இப்ப கவுபத்துள்ள ஆஜராயிட்டு வரேன் பாரு, இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் பாரு என்று சொன்னார்களா? இல்லையே. அப்ப இவர்கள் எதை இஸ்லாம் என்று சொல்லி தருகின்றார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இதுல இவர்கள் சொல்வது என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கீழே, வலிமார் மேல. அல்லாஹ்வுடைய தூதருக்கெல்லாம் முடியாதது, அவங்க உதவியால தடுக்கப்பட்டா தடுக்கப்பட்டதுதான், அவங்களால கவுபத்துள்ளாக்குள்ள போக முடியாது. அல்லாஹ் இந்த ஆட்டல் அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா நாங்க வலிமார் நம்புறோம்ல, எங்க வலிமார் எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர்லாம் சும்மா
எங்கே ஒளிமாறும் டாப்பு என்று சொல்கின்றார்கள் என்றால் இது இஸ்லாமா? சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவதனுடைய அந்த லட்சணம் இதுதானா? இதுதான் கண்ணியப்படுத்தக்கூடிய முறையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு ராஜ்யத்தை பேசுறாரு. அதாவது வந்து தொழுகையை எப்படி நீண்டமா நீண்ட நேரம் ஒருவர் தொழுகிறார் அப்படின்றத பத்தி ஒருவர் பேசுகின்றார். எப்படி பேசுறாரு? கபீரு ஜிஹாயி நாயகம், ஒரு பெரிய மகான், ஒரு ஞான மகான். அவங்க போய் தொழுகையில நின்றாங்க, நிக்காக தான், ரூகு செய்யும் இல்லை, சுஜூது செய்யும் இல்லை, நிக்காக தான். எவ்வளவு நேரத்துக்கு பின்னால போனாக்கள் காத்து நிப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒரு மணி தியானம் பார்த்தாரு, ருகுக்கு போறாப்பில் இல்ல, அவசரமா நாங்க என்ன செய்யணும், மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, அவர் வைத்தாரு. ஒவ்வொரு ஆளும் கலண்டானுகள், இப்படியே கலண்டு 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 கடைசியில ஒரு அஞ்சு பத்து பேர் மிஞ்சினாங்க. அப்படியும் அவ்வளவு போல நிக்காங்க. என்ன இது, போக மாட்டா போல, கரைக்கலாமா? அந்நேரம் போய் பெரிய சேகையா கரைக்கலாமா? அப்ப நாம மெல்ல போவோம். என்ன செய்யணும், நாம என்ன செய்யல அரும்பைத்தான். மூணு மாசத்துக்கு பிறகு போனா பார்த்தா நிக்காங்க. மூணு மாசம் போய் பார்த்தா நிக்காங்க தான். இங்க இருந்து ஒரு மரம் உண்டு, வேருட்டுக்கிட்டே வந்துருந்துச்சு. மரம் வேருடும் தானே, மரம் இப்படி நேராகவும் வேருடும், இப்படி சைட்லயும் வேருடும், ஓரமாகவும் வேருடும் தானே மரம். அப்படி ஒரு மரம், அது அப்படியே வேருட்டுக்கிட்டு வந்த உடனே ரிவாய் நாயத்திலே கால் வந்து முட்டிச்சு, அந்த வேர்ல வேர் முட்டிச்சு ரிவாய் நாயத்துடைய காலில். அப்ப அதுக்கு புத்தி அருகி ரிவாய் நாயகம் தொழுகிட்டு இருக்காங்க, அவங்களோட காலில் நாம சைட்டால போவோம்னு மாறி அப்படியா போவோம்? அது அது போகல, வேர் என்ன காலை துளைச்சிச்சு, துளைச்சி 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 காலு இந்த பக்கம் வேர் வந்து அது போகுது. மூணு மாசத்துக்கு இடையில காலை துளைச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டு வேர் காலுக்குள்ளதான் போகுது. இவகர் ரூபோ அமனிக்காக மூணு மாசத்துக்கு பிறகுதான், ஒரு கட்டத்தில் அது எத்தனை நாளையால் என்று தெரியல, மூணு மாசம் கழிந்த பிறகுதான் ருகுவுக்கு போய் சுஜூதுக்கு போய் அந்த தொழுகையை முடிச்சா. அதாவது வந்து எந்த அளவுக்கு இறைச்சம் பாருங்க. நாங்க வழிமாறணும் ஒருத்தர் நம்புறோம்னா சாதாரணமா அவர் எப்படி இறைச்சவாய் தெரியுமா? அல்லாஹ் ரொம்ப தக்பீர் கட்டிட்டாருங்க, தக்பீர் கட்டி அவர் ருகுவுக்கு போவாங்கன்ட்டு பின்னாடி நிக்கிற ஆளுங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருந்தாங்களாம். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ருக்குவுக்கே போகல, நின்றுகிட்டு ஓதிக்கிட்டே இருக்காரு அவர். பிசாட்டுங்க, ரெண்டு பேர் கலண்டாங்க, நாலு பேர் கலண்டாங்க, கலண்டு 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 மொத்தத்து கலண்டு எல்லாரும் பின்வாங்கி ஓடி கடைசியில் அவர் மட்டும் தொழுதுகிட்டு இருக்காரு. மரம் வேர் விட்டுருச்சான், அந்த அளவுக்கு தொழுதுருக்காரு. மூணு மாசம், மூணு மாதம் ஆகி மரம் அப்படியே வந்து அவர் காலுக்குள்ள உள்ள போகுது. வேருக்கு என்ன தெளிவா போகுது அப்படின்னு சொல்லி அந்த காலுக்குள்ள உள்ள பூந்து வேற பக்கம் வெளியே வந்துருச்சு. எங்க அவளியா எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிந்தனை பண்ணி பாருங்க, இவர்கள் எதை இஸ்லாமாக காட்டுகின்றீர்கள் நீங்க? இறைவனுடைய தூதர் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மூணு மாசம் தொழுதாரா இவர்? அப்ப மூணு மாசம் அஞ்சு வேலை தொழுத தொழுகல அவரு, முடிஞ்சு போச்சா? அப்ப மூணு மாசம் எல்லா தொழுகையும் விட்ட காபிராகி விட்டாரு, சிந்தித்தார்களா? மூணு மாசம் அப்படியே நின்றார், நிலையா நின்றாரு. முஆத் இப்னு ஜபல் அவர்களுடைய செய்தியை நம்ம பார்க்கின்றோம். ஒரு தொழுகைய நீட்டமா தொழுக வைக்கிறாரு, அவர் பின்னால் நின்ற ஒரு சகாபி அப்படியே ரொம்ப நீட்டுறத பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பின்வாங்கி வந்து சலாம் கொடுத்து அவரா தொழுதுட்டு சலாம் கொடுத்து போயிட்டார். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பிரச்சனையா கொண்டு வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் தொழுகை நடத்துறேன், என் பின்னாடி வந்து இவர் தொழுதாரு, நான் நீட்டமா தொலை வைத்த உடனேயே இவர் என் பின்னால் நின்று தொழுது முடிக்காமல் இவராக தனியாக சென்று சலாம் கொடுத்து விட்டு ஓடிட்டாரு என்று சொல்லி அவர் மேல கம்ப்ளைண்ட் வைக்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இப்படிப்பா, இப்படிதான் வேணும், நீ தக்பீர் கட்டி சுபூல நின்னா இஷா வரைக்கும் சுபூ தொழுகணும் என்று சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை பார்த்து கேட்கிறாங்க, முஆதே பித்னா பண்றியா, குழப்பம் எழுதிக்கின்றாயா? உனக்கு பின்னாடி எவ்வளவோ சாமானியர்கள் பலகினர்கள் இருப்பாங்க, நீங்க தொழுகை நீட்டக்கூடாது, வல்லை இதா அவிஷா, இது போன்று சின்ன சின்ன சூறாக்களை ஓதி தொலை வைக்க வேணாமா?
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். இவர்கள் என்ன சொல்றாங்க, இது வந்து அது எங்க ரிஃபாயி நாயகம் என்ன செஞ்சாரு, தக்பீர் கட்டினா 3 மாசம் தருவாரு, 3 மாசம் அவருக்கு இப்ப காத்து பிரியல, டோட்டலா ஒழுவே முடியல, விளங்குதா என்ன சொல்ல வருகின்றார்கள், இதன் வாயிலாக 3 மாசம் அவர் தூங்கவே இல்லை என்று சொல்லி இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை காலில் போட்டு மிதித்து விட்டு இவர்கள் யாரை அவுலியாக்கள் என்று நம்புகின்றார்களோ, அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி திருக்களிமாவை முடிந்து நீங்கள் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னீர்களே, அதனுடைய பொருள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இப்படி கேவலப்படுத்துவதுதான் இஸ்லாமா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த வழிமுறைகளை இப்படி தூக்கி வீசுவதுதான் இஸ்லாமா, சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தா இன்னும் அப்படியே ஓபன் டிக்ளேர் என்ன, அது வந்து நாம இப்ப ஒரு மௌலூது ஓதுறோம்னு வைங்களேன், மௌலூது ஓதுறது குர்ஆன் ஓதுறது ரெண்டு இப்ப நம்ம முன்னாடி இருக்கு, எது சிறந்தது அப்படின்னா மௌலூது ஓதுறது தான் சிறந்தது. இப்படிம்பாரு, எப்படி இவர்களால் இப்படி சொல்ல மனது வருது, இவர்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இப்படி பேச முடியுமா, திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்களுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய அந்த தாத்பரியம் என்ன, அது எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் பேசுறாரு பாருங்க. நீங்க அரை மணி நேரம் மௌலூது ஓதுறதுக்கு பதிலாக குர்ஆன் ஓதினா தரஜா கூட நன்மை கூட சொல்றது இல்லையே, இது போல அவுலியாக்களுடைய மௌலூத்தை நீங்க ஓதினீங்கன்னா இத்தின நன்மை இல்லை, எத்தின நன்மையை அல்லாஹ் தஆலா தருவான். அரை மணி நேரம் குர்ஆன் ஓதினீங்கன்னா ஒரு அரபுக்கு 10 வீதம் அவ்வளவு நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால் அதாவது குர்ஆன்ல இருந்து நீங்க எடுத்து ஓதுனீங்கன்னு வைங்க, அலிஃப் லாம் மீம் ஓதுறீங்க, அலிஃபுக்கு 10 லாமுக்கு 10 மீமுக்கு 10 ஒரு ஹர்ஃபுக்கு 10 அலிஃபுக்கு 10 லாமுக்கு 10 மீம் 30 தான் கிடைக்குமா, ஆனா மௌலூது ஓதுனீங்கன்னு வைங்க எவ்வளவு நன்மனே சொல்ல முடியாது. ஆமா, நேரடியா நரகத்துல அல்லாஹ் தள்ளி விட்டுருவான். ஏன், அல்லாஹ்வுக்கு இணையறுப்பிக்க கூடிய வாசகங்கள் அதுல இருக்கின்றது. அந்த அஃபாருல் ஹதாயா வத்துனூபில் மூபிகாத் அந்த சத்தாருல் மசாவி மூக்கினுல் ஆசராத்தி. நபியே, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர், நீங்கள் தான் எங்களுடைய அந்த பெரும்பாவங்களை அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை மன்னிக்க கூடியவர், நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மறைக்க கூடியவர். அல்லாஹ் சொல்லி காட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரு என உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். மௌலூது கிரந்தங்கள் என்ற பெயரில் நீங்கள் எழுதி வைத்திருக்க கூடிய அந்த எழுத்துக்கள்ல அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்க கூடிய வாசகங்கள் இருக்கின்றதா இல்லையா, யா முபிரிசகாமி, நபியே நீங்கள் தான் நோய்க்கு நிவாரணம் அளிப்பவர் சொல்கின்றீர்கள், நோய்க்கு நிவாரணம் அளிக்க கூடியவன் படைச்ச ரப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு நோய்கள் இருந்தது, அவங்களால பாதுகாக்க முடியல, அவங்களால அந்த நோயிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியல, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நோய்க்கு நிவாரணம் அளிப்பவர் என்றும் பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்றும் நீங்கள் தான் அனைத்து படைப்புகளின் இரட்சகர் என்றும் அல்லாஹ்வுடைய தூதரையே அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிவிட்டீர்களே, அப்படிப்பட்ட இணையற்பிக்கக்கூடிய மௌலூது வாசகங்களை ஓதினால் எவ்வளவு நன்மனே சொல்ல முடியாது, அவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள் என்றால் இது இஸ்லாமா, இஸ்லாத்தினுடைய செயல்பாடா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப எந்த எதை நோக்கி இவர்கள் அழைக்கின்றார் என்பது உங்களுக்கு விளங்குதா இல்லையா. இன்னும் சொல்வதாக இருந்தா, இந்த மதுகபு என்ற மாயைக்குள்ள உள்ளே மக்களை தள்ளி மதுகபு என்ற பெயரில் ஒருவர் முஸ்லீமாக பிறந்தால் அவர் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும் அல்லாஹு யஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ், நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால் ஃபத்தபியூனி, நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லா, அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இங்கே என்ன நிலைமை, 4 மதுகபுகளை பின்பற்றுபவர்களை தவிர வேற யாரும் இங்கே பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது கோடு போடுகின்றார்கள். அந்த மதுகபு என்ற மாயைக்குள்ளே உள்ளே புகுந்து ஷாஃபி அனபி மாலிக் ஹம்பலி என்று சொல்லி 4 பிரித்து வைத்து என்ன நிலவரம், அந்த மதுகபு அடிப்படையில நீங்க தொழுதால்தான்
உங்களுடைய அந்த மறுமையில நீங்க வெற்றி பெற முடியும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் சிந்தனை பண்ணுங்க, இது இஸ்லாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொன்னார்கள், என்னை எவ்வாறு துளக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது நல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இவர்களுடைய செயல்பாடு என்ன, அவங்களுடைய மதுகபு இமாம் என்ன சொல்லி தந்தாரோ அப்படித்தான் தொழ வேண்டும். இது எப்படி இஸ்லாமாவும், ஒருவர் தொழுவதோ நோன்பு வைப்பதோ ஜக்காத்து கொடுப்பதோ அஜ்ஜு செய்வதோ அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன மாதிரி இருந்தால்தான் நல்லா ஏற்றுக்கொள்வான். அப்படி இல்லாம அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படைக்கு மாற்றமாக ஒருவர் செய்வாரே ஆனால் அல்லாஹ் அதை தூக்கி கடாசி விடுவான். ஆனால் என்ன செய்யறாங்க, மதுகபு என்ற அந்த மாயைக்குள்ள உள்ளே புகுந்து அந்த மதுகபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கடைசியில எந்த அளவிற்கு இதனுடைய நிலைமை போயிருச்சு அப்படின்னா, ஒரு அஜரத்திட்ட கேள்வியை கேட்கின்றார்கள், மதுகபு அடிப்படையில எப்படி தொழுவது என்பதை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது பதில் அளிக்கின்றார். என்ன பதில் சொல்றாரு, அதாவது வந்து ஒருவர் தொழுகிறாரு, தொழுகிறவருக்கு வந்து காற்று பிரிந்து விடுதுன்னு வைங்க, காற்று பிரிந்து விட்டால் அவர் தொழுகை கூடுமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது, அதுக்கு பதில் சொல்றாரு பாரு. வலைக்கம் சலாம். பேர் ஹபீப். தொழும் போதும் கடைசி அத்தையாட்டில் இருக்கும் போதும் கடைசியாக சலாம் கூறும் போதும் காத்து பிரிந்தால் தொழுகை கூடுமா? இப்ப என்ன கேட்டுக்கான்னு சொன்னா, ஒருவர் தொழுகிறாருங்க, அத்தையாத்து ஓதிட்டு இருக்கிறாரு, அத்தையாத்து நிலையில இருக்கிறாரு, ஒதும் முறிஞ்சு போச்சு, அந்த காற்று வெளியாகி விட்டேன்னு சொன்னாக்க ஒதுவும் முறிஞ்சு போச்சு, இப்ப தொழுகை கூடுமா என்று கேட்டுக்கிறாங்க சலாமுக்கு முன்னால. ஏன்னா சலாம் கொடுத்துட்டாதான் தொழுகை முடிஞ்சு போச்சுல, அது முந்தின சலாம் கொடுத்துட்டாலே போதும், ரெண்டா சலாம் சொல்றது சுன்னத்து தான், ஒரு நாள் முந்தின சலாம் கொடுத்துட்டான்னு சொன்னா தொழுகை முடிஞ்சு போச்சு, அப்புறம் காற்று வெளிப்பட்டால் பிரச்சனை இல்லை. இப்ப கேள்வி என்ன, சலாம் கொடுக்கல, அத்தியாவசியத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, இப்ப காற்று வெளிப்பட்டது, சட்டம் என்ன அப்படி கேட்டுக்கிறாங்க. சாவி மதுகபை பொறுத்த மட்டில், எங்க இருக்கலாம் சாவி மதுகபு தானே, சாவி மதுகபை பொறுத்த மட்டில் தொழுகை கூடாது. ஏன்னா சலாம் கொடுக்கிறது ஃபர்து, ஒரு ஃபர்து பாக்கி இருக்குது, அதுக்கு முன்னாலேயே ஒது முறிஞ்சு போச்சு, அதனால போய் ஒது செஞ்சது வந்து மறுபடியும் தான் தொழுவணும், தொழுகை கூடாது. ஆனா ஹனபி மதுகபு, இப்ப யாரும் ஹனபி மதுகபு இல்ல இந்தியாவில் இருக்கிறாங்க, ஹனபி மதுகபா இருந்தா அத்தியாவசியத்துல உட்கார்ந்துட்டாலே போதும், ஏன் அந்த ஓதுறது சலாம் கொடுக்கறது அதுவெல்லாம் அந்த மதுபோல வாஜிப், வாஜிப விட்டா தொழுகை கூடும், ஆனா மறுபடியும் தொழுவது வாஜிப் அப்படி வச்சிருக்காங்க. இப்ப ஹனபி மதுபக்காரு தொழுகிறான்னு வச்சுக்கிறோங்க, அத்தியாவசியம் உட்கார்ந்துருக்காரு, சலாம் கொடுக்கல, காத்து வெளிப்பட்டுருச்சு, இப்போ தொழுகை கூடுமா? தொழுகை கூடும். சாவி மதுகபு அடிப்படையில ஒருவர் வந்து சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி காத்த விட்டுட்டாருன்னு அவர் திருப்பி தொழுவணுமா? அவர் தொழுகை கூடாது. ஆனா அனபி மதுகபு அடிப்படையில ஒருவர் எல்லாம் ஓதி முடிச்சுட்டாரு, அத்தையாத்து தசரத் அமர்வுல உட்கார்ந்து அத்தையாத்து எல்லாம் ஓதி முடிச்சுட்டாரு, இப்ப சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் காற்று விட்டுட்டாருன்னு வைங்க, அவருடைய தொழுகை கூடும். அப்ப தொழுகை வந்து இவர்களுக்கு எவ்வளவு விளையாட்டா போய்விட்டது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு, ஒரு ஒழுங்குடிந்து ஒருவர் வந்து காற்று விடுவார், தொழுகையிலேயே காற்று விடுவாரா? அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும், அவருடைய தொழுகை கூடும் என்று இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அப்ப இவர்கள் யார், இவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த விரல் அசைக்கிற ஒரு விஷயத்தை வைத்து நம்மளை என்ன பாடப்படுத்தினார்கள், விரல் ஆட்டியதற்காக விரல் உடைக்கப்பட்ட சகோதரர்கள் எத்தனை பேர், அகல்ல தூக்கி வீசப்பட்டவர்கள் எத்தனை பேர், ஊர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர், விரல் அசைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயல் மாதிரி காட்டினார்களே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவர்கள் எதை மதுகபாக ஏற்றி வைத்திருக்கின்றார்களோ அந்த மதுகபிலேயே விரல் அசைக்க சொல்லி இருக்கின்றது. மதுகபு அடிப்படையில் விரல் அசைச்சால் கூடும் அவங்களுக்கு, நபிவழி அடிப்படையில் விரல் அசைத்தால் கூடாது. எப்படின்னு பாருங்க, நான்கு மதுகபுகளை பின்பற்றுபவர்களை தவிர வேறு யார் இந்த பள்ளிவாசல்ல வரக்கூடாது போர்டு வைத்தார்களா இல்லையா? அப்ப அதனுடைய பொருள் என்ன, இந்த நான்கு மதுகபுகளை எப்படி வேணாலும் நீ தொழுகலாம்னு அர்த்தம்,
அப்ப நான்கு மதகப்புல மாலிக்கு மதகப்பு என்று ஒரு மதகப்பு இருக்கின்றது. மாலிக்கு மதகப்பு அடிப்படையில எப்படி தொழ வேண்டும் என்பதை யூடியூப்ல போய் நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூடியூப்ல அந்த மாலிக்கு மதகப்பு இமாம் தொழக்கூடிய வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். தசகத அமர்வுல உட்கார்ந்து விரல் அசைப்பார். மதுகப்பு அடிப்படையில விரல் அசைச்சா அது கூடுமா? பிரச்சனை இல்லை, விளங்குதா உங்களுக்கு? அப்ப பிரச்சனை எங்கன்னு பாருங்க. நபி வழி அடிப்படையில நீங்க விரல் அசைத்தால் நீ என்ன அல்லாஹ்வை கோண வலிக்கிறியா? நீ என்ன அல்லாஹ்வை இழிவுபடுத்துறியா? நீ விரலாட்டுறது எனக்கு சிரமமா இருக்கு, எனக்கு டிஸ்டர்பா இருக்கு சொல்கின்றார்கள். ஆனால் மதுகப்பு அடிப்படையில விரலை அசைப்பதை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள் என்றால் அப்ப விஷயம் நபி வழி என்பதுதான் பிரச்சனை. அப்ப இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை நமக்கு இஸ்லாமாக காட்டி தந்தார்களோ அதுதான் இஸ்லாம். அது அல்லாம நான் இஷ்டத்துக்கு என்னுடைய விருப்பத்திற்கு நான் பல செயல்பாடுகளை மார்க்கம் என்ற பெயரில் செய்கிறேன். யார் நான் காட்டித்தராத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரால் செய்கின்றார்களோ அது அல்லாவிடத்தில் மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். மிகப்பெரிய தெளிவான வழியேட்டில் விழுந்து விட்டான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படைக்கு மாற்றமாக நாம நம்முடைய மனோ இச்சையெல்லாம் மார்க்கமாக உள்ளே கொண்டு வந்தோமே, ஆனால் அப்படிப்பட்டவருடைய மர்மை நிலை என்ன என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றார். அந்த நாளிலே அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பிலே போட்டு ஒசுக்கப்படும், புரட்டப்படும். அப்ப அவர்கள் புலம்புவார்கள், எப்பூனையா அழைத்தனா அதான் அல்லாஹவா தான ரசூலா, இறைவா நாசமா போச்சே, நாங்க அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? ஆனால் நாங்கள் என்ன செய்தோம்? ரப்பனா இன்னா சாதத்தனா வ குபரானா ஃபஅலந்துன சபீலா, நாங்கள் என்ன செய்தோம்? எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய இமாம்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இப்படி நாசமா போய்விட்டோமே. ரப்பனா ஆத்தியும் லியஃபைனி மினல்லதா, இறைவா எங்களை நாசமாக்கின அந்த பெரியார்களுக்கும் அஜர்த்துமார்களுக்கும் அந்த மூதாதையர்களுக்கும் அவர்களுக்கு நீ இரண்டு மடங்கு வேதனையை கூட அவர்களை நீ நாசமாக்கிவிடு என்று அந்த நரகவாதிகள் சபிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி இந்த நரகத்துல போட்டு அல்லாஹ் பொசுக்கக்கூடிய அந்த நரகவாசிகளுடைய லிஸ்ட் நம்ம வரணுமா? சிந்திச்சு பாருங்க. அதனாலதான் கடந்து கத்துறோம், வேணாம். மார்க்கம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லி தந்தார்களோ, இஸ்லாம் என்ற பெயரால் எதை நமக்கு கட்டு தந்தார்களோ அதை மட்டும் நாம செய்வோம். அது அல்லாம இங்க அஜருக்கு சொன்னார், மூதாதியர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள், அல்லாமா சொன்னார் என்றெல்லாம் நாம வழிகேட்டின் பக்கம் போவோமே, ஆனால் நரக படுகொலிதான் நமக்கு மிஞ்சும். அப்படிப்பட்ட அந்த நரக படுகொலியில் இருந்து வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயு தவானால் அஸ்ஸலாமு.